முதலாளி அம்மாவை பதம் பார்த்த வேலைக்காரன். என் பெயர் ராஜு. நான் ஒரு பணக்கார வீட்டில் டிரைவராக வேலை பார்த்து கொண்டிருக்கிறேன். எனது முதலாளியின் வீட்டில் மொத்தம் 4 நபர்கள். என் முதலாளி, அவர் மனைவி, அவருடைய பையன், அப்புறம் ஒரு பொண்ணு. எனக்கு வயது 27. என் முதலாளியின் வயது 45 இருக்கும். அவர் மனைவியின் வயதோ 40 இருக்கும். முதலாளியின் மகளின் வயது 18, மகன் வயது 15 இருக்கும். தினமும் என்னுடைய வேலை என்னவென்றால், என் முதலாளியின் பையனை பள்ளியில் இறக்கிவிட்டு என் முதலாளியையும் அவர் மகளையும் கூட்டிக் கொண்டு போக வேண்டும். போகிற வழியில் அவர் மகளை கல்லூரியில் இறக்கிவிட்டு விட்டு பின்பு அவரை அவர் அலுவலகத்திற்கு கூட்டி கொண்டு போக வேண்டும். இதுதான் எனக்கு தினமும் வேலை. இவ்வாறு தினமும் நடந்து கொண்டிருக்கும் போது ஒரு நாள் என் முதலாளியின் மகள் கல்லூரியில் இருந்து டூர் செல்வதாக கூறினாள். எனவே அன்றிரவு அவளை கல்லூரியில் இறக்கி விட்டுவிட்டு வீட்டிற்கு வருவதற்கு இரவு 2 மணி ஆகிவிட்டது. அதனால் என் முதலாளி என்னை அன்று இரவு அவர் வீட்டிலேயே தங்குமாறு கூறினார். ஆனால் நான், "பரவாயில்லை சார், நான் என் வீட்டிற்கு போகிறேன்," என்றேன். ஆனால் அவர், "இந்த நேரம் எதுக்கு போற? அதுவும் காலையில். வெளியூருக்கு வேலை விஷயமாக நான் போக வேண்டும். அதனால் இங்கேயே தங்கிக்கொள்," என்று சொன்னார். நானும், "அவர் சொல்கிறாரே," என்று அவர் வீட்டில் மொட்டை மாடியில் படுத்து உறங்கிவிட்டேன். காலை 6 மணிக்கு அலாரம் வைத்து எழுந்து குளித்துவிட்டு கிளம்பி ரெடியாக இருந்தேன். அவர் என்னிடம் வந்து, "அலுவலகத்தில் இருந்து கார் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள், எனவே நான் அதிலேயே செல்கிறேன். நீ வரவேண்டாம். என் பையனை பள்ளியில் இறக்கி விட்டுவிட்டு நீ வீட்டுக்கு சென்று விடு. மாலையில் அலுவலகத்திற்கு வந்து என்னை அழைத்து கொண்டு வா," என்று என் முதலாளி எனக்கு கட்டளையிட்டார். நானும் சரி என்று கூறிவிட்டு அவர் பையனுக்காக காத்து கொண்டு இருந்தேன். அவர் பையனை பள்ளியில் விட்டுவிட்டு காரை அவர்கள் வீட்டில் வந்து விட வந்தேன். அப்பொழுது என் முதலாளியின் மனைவி என்னை மார்க்கெட்டில் இறக்கிவிடுமாறு கூறினாள். நானும் சரி என்று அவளை அழைத்து கொண்டு மார்க்கெட்டுக்கு சென்றேன். சிறிது நேரம் காத்திரு என்று சொல்லிவிட்டு நான் காய்கறி வாங்கி முடித்ததும் என்னை கொண்டு போய் வீட்டில் இறக்கிவிடு என்றாள். நானும் அவளுக்காக சிறிது நேரம் காத்திருந்தேன். அவள் சில நிமிடங்களில் கையில் காய்கூடையுடன் வந்தாள். பின்னர் இருவரும் வீட்டிற்கு சென்றோம். வீட்டிற்கு சென்று காரை விட்டு இறங்கியதும் என்னை காய்கூடையை எடுத்து கொண்டு உள்ளே வருமாறு அழைத்தாள். நானும் எடுத்துக்கொண்டு வீட்டுக்குள்ளே போனேன். காய்கூடையை டைனிங் டேபிள் மேலே வைத்துவிடு என்று சொன்னாள். நான் காய்கூடையை டைனிங் டேபிள் மேல் வைத்துவிட்டு, "அம்மா, நான் கிளம்பட்டுமா?" என்றேன். அவள், "கொஞ்ச நேரம் இரு. வீட்டில் போய் என்ன செய்ய போகிறாய்?" என்று சொன்னாள். எனக்கு ஒன்றும் புரியவில்லை. காரணம், அவளது வழக்கமான செயலில் ஏதோ ஒரு மாற்றம் தெரிந்தது. நான், "இல்லை அம்மா, நான் நேற்று காலையில் வேலைக்கு வந்தேன். இன்னும் வீட்டிற்கு செல்லவில்லை. வீட்டில் அம்மா காத்து கொண்டு இருப்பார்," என்று கெஞ்சினேன். அதற்கு அவள், "இப்பொழுது போயிட்டு திரும்பவும் என் மகனை கூப்பிட்டு வர வேண்டும் அல்லவா? எனவே எங்கேயே இரு," என்றாள். அவள் பேச்சை என்னால் தட்டக்கூட முடியவில்லை. அவள் முதலாளி அல்லவா, அதனால். "எனவே சரிங்க அம்மா," என்று கூறிவிட்டு வெளியே நகர்ந்தேன். அப்பொழுது அவள், "எங்கே செல்கிறாய்? உள்ளேயே இரு," என்றாள். அவள் ஏன் அப்படி சொல்கிறாள் என்று எனக்கு கொஞ்சம் கூட புரியவில்லை. ஆனாலும் முதலாளி அம்மாவின் சொல்லை தட்ட முடியாமல் நான் உள்ளேயே அமர்ந்து இருந்தேன். அவள் டிவியில் கிரிக்கெட் பார்த்து கொண்டு இருந்தாள். திடீரென்று என்னிடம், "நீ எப்பொழுது திருமணம் செய்து கொள்ளப் போகிறாய்?" என்று விசாரித்தாள்.
நான் வீட்டில் பெண் பார்த்து நான் வீட்டில் பொண்ணு பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். கூடிய சீக்கிரம் கல்யாணம் ஆகிடும் என்று நினைக்கிறேன் என்று சொன்னேன். உடனே கல்யாணம் பண்ணியதற்கு அப்புறம் உனக்கு சம்பளம் அதிக வேண்டும் என்று கேட்பாயா என்றாள். நான் ஆமாம் என்றால் வேலையை விட்டு நிறுத்தி விடுவார்களோ என்று நினைத்து கொண்டு, இல்லை அம்மா, வேலை பார்க்கும் பெண்ணைத்தான் நான் பார்த்து திருமணம் செய்து கொள்வேன் என்று சொல்லி சொன்னேன். அவள் சிரித்தபடி, அவளுக்கு குழந்தை பிறந்த பிறகு என்ன செய்வாய்? அப்பொழுது நீ 3 பேருக்கு சேர்த்து சம்பாதிக்க வேண்டும் என்றாள். நான் யோசித்தபடியே அமர்ந்திருந்தேன். அப்பொழுது அவள், அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதே, அவர்கிட்ட சொல்லி சம்பளம் கூட்டி கொடுக்க சொல்கிறேன் என்றாள். நான் ரொம்ப நன்றி அம்மா என்று சொன்னேன். ஆனால் அதற்கு நீ ஒரு உதவி செய்ய வேண்டும் என்று என்னிடம் உதவி கேட்டாள். நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுங்கள் அம்மா, செய்கிறேன் என்று சொன்னேன். உடனே அவள், எனக்கு கால் அமுக்கிவிட வேண்டும் என்றாள். நான், இதற்கு என்ன அம்மா, நான் உங்களிடம் வேலை பார்ப்பவன், நீங்கள் என்ன சொன்னாலும் நான் அதை செய்வதற்கு தயாராக உள்ளேன் என்று சொல்லி அவள் அமர்ந்திருந்த சோஃபாவில் பக்கம் டிஃபாயை கொண்டு வந்து, கால் மேல் வையுங்கள் அம்மா என்றேன். அவள் தன் காலை டிஃபாயின் மேல் வைத்தாள். நான் அவள் காவலை அமுக்க தொடங்கினேன். அவளின் தொலை வரைக்கும் அமுக்கி கொண்டே வந்தேன். அப்பொழுது அவள், இன்னும் மேலே என்றாள். நான் அவள் வரையும் அமுக்கினேன். இன்னும் மேலே போ என்றாள். நான் தயங்கியபடியே பட்டும் படாமலும் அவளது மேல் தொடையை அமுக்கினேன். அப்பொழுது சட்டென்று அவள் என் கையை பிடித்து அவள் மேல் வைத்து விட்டாள். எனக்கு ஒரே அதிர்ச்சி. அம்மா, என்ன இது என்று கேட்டேன். அதற்கு அவள் பேசாமல், நான் சொல்வதை செய், இல்லை என்றால் உன்னை ஐயாவிடம் சொல்லி வேலையை விட்டு தூக்கிவிடுவேன் என்று என்னை மிரட்டினாள். தொடரும். அடுத்தது நடந்தது என்னவென்று அடுத்த பகுதியில் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க. வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுட்டிங்கன்னா இது போல் வீடியோக்கள் தயாரிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். உங்களுக்கு தொடர்ச்சியாக வீடியோக்கள் வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து வீடியோவை வந்து ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி. ஆமாம் என்றால் வேலையை விட்டு நிறுத்தி விடுவார்களோ என்று நினைத்து கொண்டு, இல்லை அம்மா, வேலை பார்க்கும் பெண்ணைத்தான் நான் பார்த்து திருமணம் செய்து கொள்வேன் என்று சொல்லி சொன்னேன். அவள் சிரித்தபடி, அவளுக்கு குழந்தை பிறந்த பிறகு என்ன செய்வாய்? அப்பொழுது நீ 3 பேருக்கு சேர்த்து சம்பாதிக்க வேண்டும் என்றாள். நான் யோசித்தபடியே அமர்ந்திருந்தேன். அப்பொழுது அவள், அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதே, அவர்கிட்ட சொல்லி சம்பளம் கூட்டி கொடுக்க சொல்கிறேன் என்றாள். நான் ரொம்ப நன்றி அம்மா என்று சொன்னேன். ஆனால் அதற்கு நீ ஒரு உதவி செய்ய வேண்டும் என்று என்னிடம் உதவி கேட்டாள். நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுங்கள் அம்மா, செய்கிறேன் என்று சொன்னேன். உடனே அவள், எனக்கு கால் அமுக்கிவிட வேண்டும் என்றாள். நான், இதற்கு என்ன அம்மா, நான் உங்களிடம் வேலை பார்ப்பவன், நீங்கள் என்ன சொன்னாலும் நான் அதை செய்வதற்கு தயாராக உள்ளேன் என்று சொல்லி அவள் அமர்ந்திருந்த சோஃபாவில் பக்கம் டிஃபாயை கொண்டு வந்து, கால் மேல் வையுங்கள் அம்மா என்றேன். அவள் தன் காலை டிஃபாயின் மேல் வைத்தாள். நான் அவள் காவலை அமுக்க தொடங்கினேன். அவளின் தொலை வரைக்கும் அமுக்கி கொண்டே வந்தேன். அப்பொழுது அவள், இன்னும் மேலே